அது தனிமையில அது நம்ம என்ன சொல்றது அந்த மதம் பாக்கணும் மூன்று நான்கு விஷயங்கள் முதல்ல ஆரம்பிச்சபோவே இது வந்து தேவையில்லாத ஒரு காண்ட்ரவசி தான் ஏன்னா வெற்றிமாறன் மாறன் அவர்களுக்கு என்ன பேசிஸ்ல இது வந்து சொன்னாருன்னு எனக்கு தெரியல எந்த அடையாளத்தை அழித்தார்கள் இந்த படத்துலன்னு எனக்கு தெரியல எந்த அடையாளத்தையும் புகுத்த பார்த்தார்களும் தெரியல என்ன சரி சைவம் தான் இப்ப இருந்ததுன்னா இந்து அடையாளமா சைவம் வேற இந்து வேறங்கிறாங்கள சைவ அடையாள இல்லாம இந்து அடையாளம் என்னத்தை காமிச்சாங்க இந்து அடையாளத்தை திணிக்கிறாங்க நல்ல படத்துல என்ன அடையாளம் காமிச்சாங்க அப்ப இவர்கள் சொல்கிற அதே அடையாளம் சைவமும் இந்து ஒண்ணுங்க தானே ப்ரூவ் ஆயிடுச்சு தானே போட்டிருக்காரு எந்த தமிழ் அடையாளத்தை அழித்தார்கள் வசனம் எழுதிய திரு ஜெயமோகன் சொல்றாரு அவங்க தெலுங்கு பகுதியிலும் ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னு தெலுங்கர்கள் அப்படிங்கிற ஒரு துணி வருதான்ற இன்னொரு விமர்சனமும் வருது அப்ப இதெல்லாம் சொல்லும் போது இன்னும் சரியா சொல்லணுமே நான் கேட்குது சைவ அடையாளங்களை கொண்டவர்கள் சோழர்கள் அப்படின்னா அந்த அடையாளம் தானே காட்டப்பட்டிருக்கு படத்துல இந்து சைவ அடையாளம் இல்லாத இந்து அடையாளம் என்ன காமிச்சிருக்கு படத்தில் எனக்கு சொல்லுங்க படத்தை நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கீங்க புக்கை நம்ம படிச்சிருக்கோம் நீங்களும் படிச்சிருக்கீங்க அப்படி புக்கில் சைவ அடையாளம் வேற இந்து அடையாளம் வேற என்ன சொன்ன பத்ரி அவர்கள் கேட்ட மாதிரி இந்து மாமன்னன் மணிரத்னமோ கல்கியோ சொன்னாங்களா இங்கேயுமே சொல்லலையே இது வந்து இந்த அடையாளம் வந்து எல்லாருமே வந்து தமிழ் அப்படியோட நிறுத்திட்டாங்க திராவிட அடையாளம் ஏன் இல்லை திராவிடம்ங்கிற ஐடென்டிட்டி இருக்கா இல்லையா திராவிட மன்னனா இல்லையா திமுக என்ன பதில் சொல்லும் இந்தியன் எம்பையரா இல்ல இதுல டீசர் ட்ரைலர் எல்லாம் இல்ல இல்ல இந்தியா கிரேட்டஸ்ட் எம்பையர் சொல்றோம் சோழா எம்பையர் அப்ப அவர் இந்திய பேரரசரா இல்லையா அசோகர் இந்திய பேரரசர் சிவாஜி இந்திய பேரரசர் குப்தா இந்திய பேரரசர் மௌரியா இந்திய பேரரசர் சிவாஜி அவர்கள் மராட்டிய பேரரசர் ஆனால் அவர் இந்து இல்லாம ஆயிடுறா இல்ல அவர் இந்து தான் இப்ப ஒரு சாமானிய ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்க கேளுங்க எந்த ஊர்ல வேணா தமிழ்நாட்டுல இப்ப ராஜராஜ சோழனோட மதம் என்ன கேட்டா எல்லாரும் தான் சொல்லுவாங்க கலசைவம் வைணவம் சொல்லுவாங்களா சார் ஆனா வரலாறு பேசும்போது வரலாறு அதுதான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் வரலாறு பேசும்போது சாமானியர் குரல் நம்ம பேச மாட்டோம் தரவுகள் அடிப்படையில் பேசுவோம் சாமானியர்க்கு அந்த அந்த இல்ல வரலாறு ஆய்வாளர்கள் இவ்வளவு மெனக்கெடுறது என்னதுன்னா ஃபேக்ட்ஸ் சொல்றதுக்கு அந்த புரிதலுக்கு அதனால தான் கமலாசன் சொன்னதுக்கும் வெற்றிமாறன் சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அகாடமிக் டிபேட்டா போகும்போது வெற்றிமாறன் சொன்னது முழு வன்மத்தோட பேசினது தமிழ் அடையாளத்தை அழிச்சிட்டு இந்து அடையாளத்தை அது ரெண்டுத்துக்குமே பேசே இல்ல அவர் வந்து பதில் சொல்றாரு அவர் தமிழ் அடையாளத்தை அழிச்சு அடையாளத்தை எந்த இடத்துல அவர் அப்படி சொல்றாரு எங்க அடையாளத்தை தமிழர் அடையாளத்தை அழிச்சு எங்க என்ன எங்க அடையாளங்களை அழித்து அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அடையாளம் திருவள்ளுவர் காவின திருவள்ளுவருக்கு வெள்ள வேஷ்டி வெள்ள வேஷ்டி வெள்ள துண்டுல யார் பார்த்தா போற உரிமை காவி போனது உரிமை இல்ல காவி துண்டை யார் பார்த்தார்கள் நான் கேக்குறேன் வெள்ளையோ நீலமோ, கருப்போ காவியோ மஞ்சளோ பச்சையோ யார் பார்த்தாங்க எல்லாமே ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் தான் இவர்களே கிரியேட்டிவ் லிபர்ட்டி கிரியேட்டிவ் ஃப்ரீடம் பற்றி பேசுவாங்க இவர்களே கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கிரியேட்டிவ் லிபர்ட்டிக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க நான் கேட்குறது தமிழ்நாடுங்கிற பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வருது அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஆந்திரா இந்த பாட்ஸ்லாமா இருந்தது இப்போ அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்கள் சரி பிட்டி தியாகராய செட்டி அவர்கள் எடுத்துங்க அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இல்லையா

ஒரு மாதிரி ஒரு தீம்ல இருக்கிற மூவிஸ் ரெட்டி அடைஞ்சா அதே பேத்தி எடுப்பாங்க நம்ம கிராமப்புறங்கள் படங்களா இருக்கும் அம்மன் படங்களா இருக்கும் வரலாற்று படங்களா இருக்கும் இந்த மாதிரியே இருக்கும் ரொமான்டிக் மூவிஸா இருக்கும் ஆக்ஷன் இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா திருப்பி இந்த மாதிரியே படம் வந்துருச்சுன்னா இந்த இந்து ஐடென்டிட்டி திருப்பி திருப்பி மேல வரும் அப்படிங்கற பயம் இல்ல இல்ல ஆனா இப்ப இப்ப எங்க வரீங்க நீங்க வந்து சொன்னது இந்து ஐடென்டிட்டி எங்க இல்லன்றீங்க அப்ப இந்து ஐடென்டிட்டிக்குள்ள என்ன இருக்கு இந்து ஐடென்டிட்டி டிஃபரன்ஸ் இல்லன்னு சொல்றேன் இல்ல சார் நீங்க இப்ப அவர் எந்த இடத்துல அப்படி குறிப்பிட்டார்னு கேட்டிங்க இந்து ஐடென்டிட்டி எங்க இருக்குன்னு கேட்டிங்க அப்ப ஆனா இந்த திரைப்படம் இந்து ஐடென்டிட்டியோட வெளிப்பாடா இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க திணிக்கறான்னு சொன்னாங்கல்ல இந்த இந்து ஐடென்டிட்டி திணிச்சாங்க நீங்க சொல்ற இங்க அவர் வந்து சொன்னார்ல அரசவர்கள் சொன்னார் அவைத்திய மதங்கள்ல நின்று ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தமிழர் ராஜராஜ சோழன் இந்து ராஜராஜ சோழன் இந்தியன் இந்தனமும் ஏன் சண்மதங்கள்ல வரல ஏன் பௌத்தமும் ஜெயினும் சனாதனங்களும் வரல ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் கிடையாது இந்த ஆறு சன்மதங்களும் வேதத்தின் அடிப்படையில் அதனால ராஜராஜ சோழனுடைய ஆட்சியும் அவருடைய அங்க இருந்த வழிபாட்டு முறையும் அங்க இருந்த வேல்யூ சிஸ்டம் ஈதோஸ் எல்லாமே சனாதன தர்மத்தை சேர்ந்தது வேத தர்மத்தை சேர்ந்தது அப்ப அந்த ஆறு சன்மதங்களும் தனி புத்த ஜெயனம் தனிதானே ஏ அவரே அவரா நான் அறிக்கே போ சரி அது அரசு இந்து ஐடென்டிட்டி தான் வேற ஐடென்டிட்டியே இல்ல சைனமும் இந்து ஓனே உங்க பார்வேனாத் திரு அரசு அவர்கிட்ட முன்ன வைக்கிற திரு அரசு இல்லை இது இப்போது இவங்க அடையாளங்களை இந்த திராவிட இயக்கம் போன்றவர்கள் உருவாக்கி விட்டார்கள் உண்மையில் ஏதாவது திருவள்ளுவருக்கோ வள்ளலாருக்கோ இருந்த அடையாளங்கள் என்பது வேறு என்பது போல அவர்கள் சொல்லுகிறார்கள் இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இப்போ வள்ளலார் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவருடைய நிறைய படங்கள் இருக்கின்றன அவருடைய அவரை அவர் அந்த காலத்திலேயே வரையப்பட்ட நிறைய படங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன வள்ளுவருக்கு அப்படியான விஷயங்கள் இல்லை இந்த படிமங்கள் உருவாக்குற பொழுது நாம் என்ன செய்யணும்னா அவர்கள் பேசிய எழுதிய அந்த எழுத்துக்களிலிருந்து தான் அவர்களை நாம் பார்க்குறோம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் திருவள்ளுவர் அவருக்கு போய் நீங்கள் பூணூலை மாட்டி விட்டு பட்ட என்ன நாயனார் நாயன்மார் சைவ நாயன்மாருங்கிற பேரெல்லாம் யார் வச்சது சில குறிப்பிட்டவர்கள் அவருடைய அடையாளத்தை உண்மையான அவர் பேசுகிற அடையாளத்தை மறைப்பதற்காக ஒரு வைதிக சமய பின்புலத்தில் உள்ளவர்கள் அப்படி ஒரு அடையாளத்தை அவர் மேல் ஏற்றினார்கள் அந்த அடையாளத்தை நீக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது அதை திராவிட இயக்கம் செய்திருக்கிறார் ஒரு படிமம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பேசியிருக்கிறாருங்கிறத அவர் எழுதிய பிரதிகளிலிருந்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் விரும்புவதை எல்லாம் அங்கே போய் சொல்லக்கூடாது திருவள்ளுவருக்கு பூநூல் போடுறதும் பட்டை போடுறதும் காவி போடுறதுக்கும் என்ன ஆதாரம் அவருடைய படைப்பில் இருக்குது திருவள்ளுவர் யாருன்னு தெரியாது உருவம் தெரியாது ஆனால் நாம் ஒரு உருவத்தை உருவாக்குறோம் இளங்கோவடிகளோ கம்பனோ அல்லது திருவள்ளுவரோ இவங்கெல்லாம் நாம் உருவாக்கின உருவந்தான் ஆனால் அந்த உருவம் வந்து அவர்கள் பேசுகிற கருத்துக்கு மாறாக இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம நண்பர்கள் இளங்கோவன் சேஷாத்திரிக்கெல்லாம் பத்திரிக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ரெண்டாவது வள்ளலார் பற்றி நம்பர் சேஷாத்திரி ஒரு கருத்து சொன்னார் அவர் பேசினது வேற நீங்கள் புதுசாக சொல்கிறீங்கன்னு அது தப்பு வள்ளலார் ஆறு திருமுறைகள் என்று அவருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு அவருடைய ஐந்தாவது திருமுறை வரை அவர் ஒரு சிவ வழிபாட்டாளராக இருந்து தான் பேசியிருக்கிறார் ஆனால் ஆறாவது திருமுறையில் முற்று முழுதாக தான் முன்னர் பேசிய ஐந்தையும் மறுக்கிறார் சமதர்மம் என்று பேசுகிறார் ஜாதி இல்லை என்கிறார் மதம் இல்லை என்கிறார் அந்த கருத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கு வள்ளலாரை பேசுகிறோம் எனவே நாங்கள் வள்ளலார் பேசிய கருத்துக்களை வைத்துக்கொண்டு அவருக்கு படிமம் அமைக்கிறோம் உருவம் கொடுக்கிறோம் அடையாளப்படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு அந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜாதி வேண்டும் மதம் வேண்டும் பூநூல் வேண்டும் பட்டை வேண்டும்